நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். அதாவது ஒரு பயிற்சி மருத்துவர், ஹவுஸ் சர்ஜன் ஒருத்தர் வந்து நம்ம சரவண ஐயாட்ட தனக்குள்ள பிரச்சனை பற்றி சொல்கிறாரு. ஐயா, நான் வந்து ஒரு பயிற்சி மருத்துவராக இருக்கேன், நான் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வேலையில் இருக்கேன், என்னோட நிறைய பயிற்சி மருத்துவங்களாம் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. இன்பேஷண்ட் பற்றிய குறிப்பெல்லாம் வந்து நான் கம்ப்யூட்டரில் தான் பதிவு பண்ணி வச்சுருப்பேன். என்னோடய சீஃப் டாக்டர் வந்து நோயாளியை பற்றிய மருத்துவ குரு கேட்டாக்க அவங்க கேட்குறப்ப என்னால் சரியான தகவல் வந்து தர முடிய மாட்டேங்குது. அதனால் அவர் வந்து என்னை புறக்கணிச்சிட்டு என்னோடய மற்ற சக மருத்துவர்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நான் மற்ற பயிற்சி மருத்துவங்களை காட்டிலும் கூடுதலாக வேலை செய்யும் பிற ஆகிடுது. நான் என்னோடய வேலையை மெதுவாக செய்கிறதா நினச்சிக்கிறேன். மற்றவங்க 15 நிமிஷம் எடுத்துக்கிற வேலைக்கு நான் 30 நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன். இதனால் எனக்கு எப்பவுமே வேலை நேரம் பத்தாத மாதிரியே இருந்துகிட்டு இருக்குது. எப்பவுமே வேலையை பற்றியே தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு சின்ன வேலை கூட மிகப்பெரிய வேலையாக எனக்கு தெரியுது. மனசு எப்போவுமே அடுத்தடுத்த வேலையை முடிக்கணும், நேரம் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பரபரப்பாகவே இருந்துகிட்ருக்குது. எனக்கு சரியாக சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் கூட நேரம் இல்லாமல் இருக்குது. ஆனால் என்னோட பணிபுரிகிற மற்றவங்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ஓய்வாக கூட இருக்கிறாங்க, கொஞ்சம் தளர்வாக கூட இருக்காங்க. நான் மட்டும் என்ன தவறு செய்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் மற்றவங்கள காட்டிலும் அதிகமான நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட ஒரு மன நிறைவு எனக்கு இருக்க மாட்டேங்குது. சீஃப் டாக்டர்கிட்ட ஒரு நல்ல பேர் இல்லையே, நான் என்ன தான் செய்கிறது, இந்த சூழ்நிலை நான் எப்படி எதிர்கொள்கிறதுன்னு சொல்லி சரவணன்ட்ட கேட்குறாரு. அதுக்கு சரவணன் என் சொல்கிற பதிலை பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களோட வேலை என்னங்கிறத வந்து நீங்கள் முதல்ல நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் தான் இந்த சூழ்நிலையை நீங்கள் சுலபமாக எதிர்கொள்ள முடியும். பொதுவாக வேலை பார்க்குற எல்லாருமே இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் மற்றவங்களை காட்டிலும் அதிகமாக தான் வேலை பார்க்குறேன், இருந்தாலும் என்னை யாருமே அங்கீகரிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்முடைய வேலை என்னங்கிறத முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்மக்கிட்டேருந்து உயர் அதிகாரிகள்னா அல்லது நிர்வாகமோ என்ன மாதிரி வேலையை எதிர்பார்க்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். நம்ம வந்து அந்த உயர் அதிகாரியோட பொறுப்பில் இருந்தோம்னா நம்மளுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க எப்படி வேலை பார்க்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போமோ அந்த மாதிரி நம்ம செயல்பட்டால் போதும், மாற்றங்கிறது தன்னால் அது பாட்டு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இப்படி வேலை பார்க்குற நம்மளையும் வேலை கொடுக்குற நிர்வாகத்தையும் நம்ம பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். இந்த இடத்துல நம்ம வந்து வேலையில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவும் நிர்வாகத்துக்கு ஏற்ற பணியாளரும் கூட நம்ம இந்த இடத்துல இருக்க முடியும். எப்பொழுதும் எந்த நிர்வாகமுமே ஒரு சிறந்த பணியாளரை தான் விரும்புது. நிர்வாகம் எந்த மாதிரி தகுதிகளெல்லாம் வேலை பார்க்கணுன்ட்டு எதிர்பார்க்குதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிட்டு அதுக்கான தகுதியை வளர்த்துக்கிட்டு நம்ம அந்த நிர்வாகத்தோட தேவையை நிறைவு செய்கிற மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு சிறந்த பணியாளராக மாற்றம் அடைகிறதுக்கு கூட இங்கே வாய்ப்பு நிறையா இருக்குது. பொதுவாக வேலை பார்க்குறவங்க வந்து தனக்கு அந்த வேலை சம்பந்தமாக என்ன தெரியுமோ அதை செய்கிறது தான் நிர்வாகத்துக்கான வேலை அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிறாங்க. உங்களுடைய வேலை சம்பந்தமான சொந்த கருத்தையோ இல்லை உங்களுக்கு தெரிந்த விஷயங்களையோ நிர்வாகம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கறது கிடையாது. நிர்வாகத்துக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான செயல் தேவையோ அதைத்தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குது. வேலையில் வந்து ஒரு நிறைவு இல்லாமல் இருக்கிறது, அடுத்தடுத்து வேலை சம்பந்தமாக பரபரப்பாக இருக்கிறது, எப்போதும் வேலை சம்பந்தமாகவே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, சின்ன வேலையை கூட பெரிய பூதாகாரமான விஷயமாக எடுத்துக்கிறது, வேலையை மெதுவாக செய்கிறதா நினச்சிக்கிறது, அப்படியெல்லாம் பண்ணுறது வந்து சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் கூட நேரம் இல்லாமல் இருக்கிறது. இது எல்லாமே நீங்கள் வேலையில் வந்து மனம் பொருந்தி மனசு நிறைவாக செய்யலை அப்படின்னா இது உங்கள் செயல்பாட்டை குறிக்குது. உங்களோட மனசு வந்து உங்களோட கட்டுப்பாட்டையும் கூட மீறி வேலையில் கவனம் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படுறது அதெல்லாம் காட்டுது. உங்களோட வேலை வந்து மனசோட கவனத்துக்கு வந்ததுக்கப்புறம்தான் நிதானமாகவும் ஒரு மன நிறைவாகவும் நிர்வாகம் என்ன எதிர்பார்க்குதோ அதுக்கு தகுந்தாப்பில் செயல்படுறதுக்கு நீங்கள் துவங்க ஆரம்பிங்க. காலப்போக்கில் கவனத்தோடு செயல்படுறது கூட கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் இருக்கும். வேலையில் ஒரு நிதானமும் நிறைவும் கூட ஏற்படும். இதை நம்ம வந்து நாளைக்கு ஒரு கதை மூலம் விளக்கலாம் பாருங்கள். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வேலையில் மன நிறைவு இல்லாமல் இருக்கிறத எப்படி சரி பண்ணலாங்கிறது ஒரு கதை மூலம் சொல்லலான்னு பார்த்தோம். அதாவது நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் ஒரு கதை கேட்டிருப்போம், அந்த கதையை பற்றி பார்ப்போம் பாருங்கள்.
இப்போ ரெண்டு தொழிலாளிங்க வந்து காட்டில் மரம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு தொழிலாளி வந்து மொதல் நாள் 20 மரத்தை வந்து 8 மணி நேரம் ஆகுது அதை பிளந்து இது பண்ணுறதுக்கு. அடுத்த நாள் வந்து அவன் 15 மரத்தை 10 மணி நேரம் ஆகுது அதை பிளக்கிறதுக்கு. மூணாம் நாள் வந்து 10 மரத்தை பிளக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆகிடுது. நாலாம் நாள் வந்து 5 மரத்தை பிளக்கிறதுக்கு 12 மணி நேரம் ஆகியும் கூட அவன் பிளக்க முடியாமல் ரொம்பவும் கவலையாக இருக்கான். தன்னோட வலிமை அப்படியே ஸ்ட்ரென்த்தெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகிறதா நினச்சிக்கிட்டான். ரொம்ப கடுமையாக ரொம்ப நேரம் உழைச்சி கூட ஒரு பலனும் இல்லையேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வருந்துறான். இந்த நேரத்தில் தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் சராசரியாக டெய்லி ஒரு 20-21 மரங்களை தினமும் பிளந்துக்கிட்டு இருக்கான். இவனை காட்டிலும் கொஞ்ச நேரம்தான் உழைச்சா கூட இவனுக்கு முன்னாடியே கூட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறான். இதனால் சக தொழிலாளி வந்து என்ன தான் பண்ணுறான் அவன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு நாள் அவனோட சேர்ந்து அவன் வேற வெட்டுறதுக்கு இவன் போகிறான். அவன் என்ன பண்ணான் அப்படியே கூர்ந்து கவனிக்கிறான். பார்த்தா அவன் வந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை கோடாலியை வந்து கருங்கல்ல நல்லா ரெண்டு பக்கமும் தேய்ச்சி தேய்ச்சி கூர்மப்படுத்திக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு பழக்கிறான். இடையிடையில் கொஞ்சம் நேரம் ஓய்வு கூட எடுத்துக்கிட்டு தன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். கோடாலி கூர்மையாக இருக்குதாங்கிறத மட்டும் அவன் ஒரு முக்கியமான வேலையாக பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மரம் வெட்டுறது அப்படிங்கிறது நம்ம செய்கிற தொழில், கோடாலிங்கிறது நம்ம எப்படி வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது, கோடாலியை கூர்மப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து வேலையில் வந்து நம்மளோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறது மாதிரி, இது மாதிரியான வேலையை தான் நம்மக்கிட்டேருந்து மற்றவங்கெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு நம்ம இங்கே செயல்பட வேண்டியிருக்கு. இப்படி புரிஞ்சிக்கிட்டு செயல்படுறப்ப தான் நிர்வாகம் எப்படி எதிர்பார்க்குதோ அந்த மாதிரி நம்ம செயல்படக்கூட முடியுது. நான் ஒரு தடவை ஒரு வியாபார இதுக்காக வளர்ச்சிக்காக கடன் பெறுறதுக்கு ஒரு பேங்க்குக்கு போயிருந்தேன். அந்த பேங்க் மேனேஜர் பார்த்தேன். அந்த பேங்க் மேனேஜரும் தன்னோட வேலையெல்லாம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கிட்டு என்கிட்ட கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக, சரி நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டார். கொஞ்ச நேரம் தொழில் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இன்றைக்கி நான் ஒரு 20 கோடி ரூபாய்க்கு கடன் வந்து நெருக்கி 30 பேத்துக்கு தர வேண்டியிருக்கு, அதுக்காக நான் பத்திரத்தெல்லாம் சோதிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளார கிட்டத்தட்ட 100 பத்திரத்தை எல்லாத்தையும் நான் பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தெல்லாம் என்கிட்ட காட்டினார். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. எப்படி சார் 100க்கு மேலான பத்திரத்தெல்லாம் நீங்கள் இன்னும் இருக்கிற ஒரு 3-4 மணி நேரத்தில் எப்படி அதெல்லாம் பார்த்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி அவரை நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியம். இல்லை, இந்த பத்திரத்தில் வந்து எதை எதை பார்க்கணும் எப்படி பார்க்கணுங்கிறத வந்து முக்கியமான இடத்த வந்து எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களாம் சரி பார்த்து அதை பச்சை கலரில் அப்படியே வேறுபடுத்தி காட்டிடுவாங்க. நான் வந்து அவங்க குறிப்பிட்ட இடத்துல அந்தந்த இடத்துல எல்லாம் சரியாக இருக்குதான்னு மட்டும் சரி பார்த்துக்குவேன். இப்படி சரி பார்த்தா மட்டும்தான் என்னால் எல்லாத்துக்குமே கடன் வாங்க முடியும், நிறையா பேர்த்துக்கு கடன் வழங்க முடியும். நான் இல்லாட்டி நான் ஒவ்வொரு பத்திரத்தையும் நான் முழுசாக படிச்சுக்கிட்டு இருந்தேனாக்கா என்னால் ஒருத்தருக்கு கூட கடன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்படி என்னோடய கடன் கொடுக்க வேலைக்கு ஒரு பத்திரத்தில் வந்து எதை எதை பார்க்கணுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பார்த்ததுனால தான் பத்திரம் முழுசையும் பார்த்தது மாதிரி கூட ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இப்படி தன்னோட வங்கி கிளையில் வந்து பொறுப்பை தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட பிரித்து கொடுத்து அவங்களோட இணைஞ்சு சிறப்பாக செயல்படுறதுனால எங்களோட கிளை கூட ஸ்டேட் லெவலில் கிட்டத்தட்ட 4 வருஷமாக ஃபஸ்ட் ரேங்கில் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நம்ம கூட நம்மளோட வேலை சம்மந்தமான திறமையை இந்த மாதிரி தான் வளர்த்துக்கணும். நிர்வாகம் நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறது வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் செயல்பட வேண்டியிருக்கு. நான் இப்படி தான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மன தீர்மானத்தையும் பிடிவாதத்தையும் விட்டுவிட்டு நம்மளோட நிர்வாகம் எந்த மாதிரி வேலையை எதிர்பார்க்குது, அதுக்கு நாம் இன்னும் என்ன கற்றுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கணுமோ அதை முதல்ல கற்றுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டும் நல்லா செயல்படணும். நம்மளும் தொழில் சம்மந்தமாக நல்லா முன்னேற்றத்தோட நிர்வாகத்துக்கு ஏற்ற ஒரு சிறந்த பணியாளராக இதன் மூலம் நம்ம மாறிக்க கூட முடியும். நம்மளோட வேலையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நிர்வாகம் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு செயல்பட்டாலே போதும், வெற்றி நம்மளுக்கு நிச்சயமாக கிடைச்சிடும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை,
அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத்பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள